ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பையனுக்காக புக் ஷெல்ஃப் வந்து நான் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப நாளாக புக் ஷெல்ஃப் கேட்டிருந்தேன். ஸோ எங்கள் அம்மா வந்து அவன் பர்த்டேக்காக இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அமேசானில் 1000 ரூபீஸ் தான் இந்த புக் ஷெல்ஃபு. அதை பேக் பண்ணி வந்தப்போ இந்த மாதிரி தான் வந்தது. உங்களுக்கு ஃபுல்லும் வந்து ஸ்டீல் ராட், அந்த சைடில் மட்டும் பிளாஸ்டிக் வரும். அதை சுற்றி இப்போ இது பண்ணுறதுக்கு கவரும் வந்திருக்கு. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க அதோட. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் ராட் சைடில் இருக்கிற இதை எடுத்துகிட்டு ஃபுல்லும் வந்து ஸ்டீல் ராட், மொத்தம் ஒரு 4 ராட் வருது. அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஷெல்ஃபுக்கும் 4 ராட் வருது. சைடில் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து பிங்க் கலர் இது வருது. இப்போ வந்து சின்ன புக்கெலாம் வச்சாலும் விழாமல் இருக்கிறதுக்காக அந்த ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இதை பாருங்கள் கரெக்டாக ஒரு ஷெல்ஃப் வந்து சூப்பராக வந்துருச்சு. அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. நம்ம சின்ன புக்ஸ் வச்சாலும் இல்லை பென்சில் பாக்ஸ் அந்த மாதிரி எதனா வச்சாலும் வந்து நம்ம அதுக்கு அந்த இதில் விழாது. இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே நல்லா டைட்டாக இருக்குது. எங்களுக்கு மொத்தம் 1/2 ஹவர் ஆச்சு இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ண கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டோன்னா கஷ்டம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து பக்காவாக அது செட் ஆகிடும். மொத்தம் வந்து 5 ஷெல்ஃப் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ 5 ஷெல்ஃபையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து மொத்தம் அதுக்கும் ஸ்டீல் ராட் தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் மொத்தம் ஒரு 4 ராட் இருக்குது. அந்த 4 ராடி வந்து சைட் கார்னர் ஃபுல்லத்தையும் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ சைட்லலாம் கூட டஸ்ட்டு படியாமல் இருக்கிறதுக்காக இந்த கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேயும் அதே மாதிரி அதை சுற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் இருக்கிற ஃபஸ்ட்லேயும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வாலோட கார்னரில் வச்சோன்னா நம்மளுக்கு டஸ்ட்டெல்லாம் படியாமல் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் புக்ஸ் மேலெலாம் டஸ்ட்டு படியாமல் இருக்கும். அதனால தான் வந்து அந்த சுற்றி வந்து கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து 4 பார்ட்டாக வரும். மொத்தம் இதில் வந்து 4 ஷெல்ஃப் இது வரும். இப்போ இது வந்து 1 ஷெல்ஃப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து மற்ற 4 இதையும் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது ஓவராலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே மேலே வச்சோன்னா ஒரு 4 ஃபீட் கிட்டே வருது இந்த ஷெல்ஃபு. நீங்கள் வாங்கும்போதே வந்து அமேசானில் வந்து அது ரூம் எந்த இடத்துல வைக்க போகிறீங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கேமரா இருக்கும். அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரூமில் வந்து எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ பிரெத் வரும்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து அதில் ஃபோட்டோவாகவே வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம வாங்கும்போது நம்ம ரூமுக்கு கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுமான்றதை நீங்கள் பார்த்துட்டே வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பசங்களும் ரொம்ப விரும்புவாங்க. நான் ஆக்சுவலாக ப்ளூ தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அது மாதிரி பிங்க் வந்துடுச்சு. பரவாயில்ல, இதுவும் நல்லாயிருக்குன்னு சொல்லி இதுவும் ஓகேன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி வந்து 4 இதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து லாஸ்ட்டாக அந்த 5th ஷெல்ஃப் இது பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து வச்சு க்ளோஸ் பண்ண மாதிரி பண்ணிடணும். இந்த சுற்றி இந்த ஷீட் இருக்கிறது மேலெலாம் ஷீட் இருக்கிறதுனால அந்தளவுக்கு டஸ்ட் அவ்வளோ சீக்கிரத்தில் படியாது. இப்போ வந்து ஷெல்ஃப் வந்து இந்தளவுக்கு தான் இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ நீட்டாக ஒரு ரூமுக்கு ஃபிக்ஸ் ஆகுங்க. பாய்.